இந்த பகுதியில நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, சித்தர்களால மறைக்கப்பட்ட படுபட்சி பத்தின உண்மையான ரகசியங்களை தான். வீடியோவை பாக்கிறதுக்கு முன்னால இந்த சேனலை முதல் தடவை பாக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோவை பார்க்கலாம். சித்தர்கள் மறைத்த படுபட்சி ரகசியங்கள். படுபட்சி என்பது பட்சம் ஆரம்பிக்கும் போது, அதாவது வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஆரம்பிக்கும் போது பிரதமை என்பதிலிருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வளர்ப்பிறையில் வல்லுருவின் அச்சரம் அகரம். படுபட்சி வளர்ப்பிறையில் முதலில் வரும் வியாழன் மற்றும் அதன் எட்டாம் நாள் வரும் வியாழனை தவிர்த்து வரும் சனிக்கிழமையாகும். அடுத்து ஆந்தையின் அச்சரம் இகரமாகும். இந்த ஆந்தையின் படுபட்சியானது வளர்ப்பிறையில் முதலில் வரும் வெள்ளிக்கிழமையும் எட்டாம் நாள் வரும் வெள்ளிக்கிழமையையும் தவிர்த்து பத்தாம் நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமையாகும். அடுத்ததாக காகத்தின் அச்சரம் உகரமாகும். இதனுடைய படுபட்சியானது முதலில் வரும் சனிக்கிழமையை தொடர்ந்து எட்டாம் நாள் வரும் சனிக்கிழமையை தவிர்த்து பிறகு பத்தாம் நாள் வரும் திங்கட்கிழமையாகும். அடுத்து கோழியின் அச்சரம் எகரமாகும். கோழியின் படுபட்சி பட்சம் ஆரம்பிக்கும் முதல் ஞாயிறும் அடுத்து வரும் எட்டாம் நாள் ஞாயிறையும் தவிர்த்து வரும் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமையாகும். படுபட்சியில் அடுத்து மயில். இதன் அச்சரம் ஒகரமாகும். இதற்கான படுபட்சியானது வளர்ப்பிறையில் முதலில் வரும் திங்களும் தொடர்ந்து வரும் எட்டாம் நாள் திங்களையும் தவிர்த்து அதை தொடர்ந்து வரும் பத்தாம் நாள் புதன்கிழமையாகும். இனி தேய்பிறைக்கான படுபட்சி ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். தேய்பிறையில் வல்லுரு பட்சியின் அச்சரம் இகரமாகும். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் படுபட்சியாகும். பிரதமையில் இருந்து முதலில் வரும் ஞாயிறும் எட்டாம் நாள் வரும் ஞாயிறையும் தவிர்த்து அதைத் தொடர்ந்து பத்தாம் நாள் வரும் செவ்வாய்க்கிழமையாகும். அடுத்து ஆந்தை பட்சியின் அச்சரம் உகரமாகும். பிரதமையிலிருந்து முதலில் வரும் சனிக்கிழமையும் அதன் எட்டாம் நாள் வரும் சனிக்கிழமையையும் தவிர்த்து பத்தாம் நாள் வரும் திங்கட்கிழமைதான் இந்த பட்சிக்கு வரும் படுபட்சி நாளாகும். அடுத்ததாக காகம். இந்த பட்சியின் அச்சரம் ஒகரமாகும். பிரதமையிலிருந்து தொடங்கி வரும் முதல் வெள்ளிக்கிழமையும் அதன் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமையையும் தவிர்த்து பிறகு வரும் பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமைதான் இந்த பட்சிக்கு படுபட்சி நாளாகும். அடுத்து கோழி பட்சி. இந்த பட்சியின் அச்சரம் அகரமாகும். பிரதமையில் தொடங்கி முதலில் வரும் வியாழனும் அதன் எட்டாம் நாள் வரும் வியாழனையும் தவிர்த்து தொடர்ந்து பத்தாம் நாள் வரும் சனிக்கிழமைதான் கோழிக்கு படுபட்சி நாளாகும். பஞ்சபட்சியில் அடுத்து வருவது மயிலாகும். இந்த பட்சியின் அச்சரம் எகரமாகும். தேய்பிறை பிரதமை தொடங்கி முதலில் வரும் புதன்கிழமையும் தொடர்ந்து அதன் எட்டாம் நாளான புதன்கிழமையையும் தவிர்த்து பிறகு வரும் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமைதான் இந்த மயிலுக்கு படுபட்சி நாளாகும். இங்கே சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் பஞ்சபட்சி ஆசான்கள் தன் சீடர்களுக்கு குரு முகாந்திரம் மூலமாக உபதேசித்த தகவல்களாகும். படுபட்சியாக சொல்லப்பட்ட தினங்கள் தவிர வரும் எல்லா கிழமைகளும் எந்த பட்சிகளுக்கும் படுபட்சி நாள் ஆகாது என்பது அழுத்தமான உண்மையாகும். இனி வரப்போற அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. உங்களோட பட்சியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.